ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். துளாராசி அன்பர்களே, பேசாத இடத்திலும் பேச வைப்பவர்கள், பிறருக்காக தன்னையே செதுக்கிக் கொள்பவர்கள், எதை செய்தாலும் ஒரு மற்றவர்கள் பாராட்டும் விதத்தில் செய்ய வேண்டும் ஒரு செயலை என்று எண்ணக்கூடியவர்கள், இன்னும் சொல்ல போனா முடியாது என்ற சொல் அறியாதவர்கள் இந்த துளாராசிக்காரர்கள். என்னங்க நான் சொல்றது சரிதானே? உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை நான் எடுத்துட்டு வரேன், முடியாது அப்படின்னு சொல்ல முடியுமா உங்களால? என்னை பொறுத்த வரைக்கும் பார்க்குறேன், யோசிக்கிறேன். சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? கண்டிப்பாக சொல்லுவீங்க. இதுதான் துளாராசி. உங்கள் மனம் வந்து இன்னைக்கும் தராசு போல இருக்குங்க. எப்படி தான் உங்கள் மனசை வந்து கடவுள் படம் பிடிச்சாருன்னு தெரியல. இந்த துளாராசியில் உங்களை கரெக்டாக படைச்சிருக்காருன்னா நீதி தேவதைகளாக உங்களை படைச்சிருக்காரு. எல்லாரையும் ஒரு இடத்துல மனிதர்கள், உங்கள் உறவு, சில பேர் பார்த்தீங்கன்னா உறவுக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க, சில பேருக்கு நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க, சில பேர் வேண்டப்பட்டவங்க அந்த பணம் உள்ளவங்க பதவி உள்ளவங்க இதெல்லாம். ஆனால் அந்த துளாராசி அதெல்லாம் சுத்தமாக பார்க்காது, எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட்டு, அதான் துளாராசி. நீங்கள்லாம் வந்து சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள், உள்ளத்தனால் சமூக அந்தஸ்துனா பதவிதான்றதெல்லாம் கிடையாது, உள்ளத்தில் நீங்கள் தாங்க அந்தஸ்தில். பதவிங்கிறதெல்லாம் நம்ம சாதாரணமாக கிடைக்கிறது எல்லாருக்கும் இருக்கும், நாளைக்கு போயிடும். ஆனால் உங்கள் உள்ள அந்தஸ்தை யாராலுமே எடுக்க முடியாது. இதுக்கெல்லாம் யார் காரணமாக இருக்கிறாங்கன்னா உங்களுடைய செயல் காரணம். துளாராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கர்மா எங்கே இருக்குன்னா உங்கள் செயலில் இருக்கு. கர்மா உங்கள்கிட்ட தொட பயப்படும், யமன் உங்ககிட்ட வர பயப்படுவான், சித்திரகுப்தன் உங்களுடைய கணக்கை எழுத பயப்படுவான், விசித்திரகுப்தன் உங்களுடைய கணக்கை பற்றி சொல்றதுக்கு பயப்படுவான். மற்றவர்களை பயமுறுத்தக்கூடியவர்களாக இன்றும் என்றும் இருப்பவர்கள் இந்த துளாராசிக்காரர்கள். அதுக்கு ஒரே காரணம் நேர்மை, அவ்வளவுதான், சத்தியம், நம்மளால முடியுங்கிற எண்ணம். பிரகலாதன் வந்து தூணிலே இறைவன் இருக்கிறான்னு சொன்னான், இரண்யகசுப்பு நம்பல. உண்டா இல்லையா? பார்த்திருக்கீங்களா இல்லையா? அதெல்லாம் படிச்சிருக்கீங்களா இல்லையா? அப்ப பிரகலாதன் நம்பினான் தூணிலே இறைவன் இருக்கிறான் அப்படின்னு. இந்த நம்பிக்கை புலந்தான் நரசிம்ம அவதாரத்தில் வந்தார் பெருமான். எல்லாரும் ஸ்தம்பிப்பு, அதேதான் துளாராசிக்கு உள்ள வைராக்கியம். இந்த இடத்துல இது இருக்குன்னு நீங்க சொன்னா அது இருக்கும், இவன் இப்படிதான் நீங்க சொன்னா அது கரெக்டா இருக்கும். ஒரு மனுஷன் அந்த ஸ்கேன் மிஷினு, எக்ஸ்ரே மிஷினு, என்னது எம்ஐ, அது எதுவும் வேணாம், எல்லாம் நீங்கள் தான் சொன்னால் இந்த முடிவை அவன் எடுப்பான் அப்படின்னா அந்த முடிவு தான் எடுப்பான். இதை தான் அந்த ஆள் சொல்லுவார் அப்படின்னா அந்த ஆள் தான் சொல்லுவார். இந்த வரம் துளாராசிக்கு உண்டு, கொடுக்க இந்த மற்றவர்களை எடைப்படக்கூடிய வரம். அப்படிப்பட்ட துளாராசிக்கு ஒரு பிரகாசம் கிடைக்கணும், ஒரு ஒளிவெல்லம் கிடைக்கணும். அவங்க யாரை ஃபாலோ பண்ணுறது, அவங்க என்ன செஞ்சால் அந்த ஒளிவெல்லம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஒளிவெல்லம் துளாராசியை பொறுத்த வரைக்கும், ஒரு படகு இருக்குங்க, படகு கடலில் நிற்கிது, கப்பல் நிற்கிது. இந்த கப்பல் தானாக கரை சேருமா? கரை சேர்ந்துடும், அடிக்கிற அலைக்கு தானாக வந்துடும். ஆனால் குறிப்பிட்ட கரெக்டான இடத்துல சேர முடியுமா, இல்லை அதை இயக்குனால் கரெக்டாக வந்து சேருமா? படகுனா துடுப்பு இருக்கணும், துடுப்பு போட்டு தான் வர முடியும்.
இப்போ இந்த துலா ராசிங்கிறது பல கப்பல்களை கரை சேர்த்தவர்கள், பல படகுகளை கரை சேர்த்தவர்கள். கரை சேர்ப்பதற்கு இவர்கள் வந்து உதவக்கூடியவர்கள் துலா ராசிக்காரர்கள். அதனால தான் நான் சொல்லுவேன், இந்த படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நடிகர் நல்லா நடிச்சிருவார், எல்லாரும் சமத்தையே அப்ளாஸ் வாங்கிடுவாங்க. ஆனால் நடிகருக்கு பின்னாடி, நடிகைக்கு பின்னாடி குரல் வேறவத்தவங்க கொடுத்துருப்பாங்க, பின்னணி குரல் அப்படின்னு வரும். அந்த குரல் கொடுத்தவங்கள யாருக்குமே தெரியாது. ஃபைட்டு ஒருத்தர் பண்ணியிருப்பார் நடிகர், ஆனால் அந்த ஃபைட்டை வேற ஒருத்தர் டூப்ளிகேட் போட்டு எடுத்திருப்பாங்க, நமக்கு தெரியவே தெரியாது. இந்த பின்னணியில் இருப்பவர்கள் துளாராசிக்காரர்கள். அதனால தான் பல நேரங்களில் துளாராசிக்காரர்களே வெளியில் தெரியாமே இருக்காங்க. வெளியில் தெரியாமல் இருக்கிறவங்க எல்லாருமே துளாராசிக்காரவங்க தான், உண்மையிலே அதான் சொல்லுவேன். அப்போ நாங்கள்லாம் வெளியில் தெரியவே முடியாதான்னு கூட கேட்பாங்க. கண்டிப்பாக தெரிய முடியும், உங்களையும் படம் பிடித்து வெளியில் காட்டக்கூடிய காலம் வரும். அது இந்த காலகட்டம் சாதகமான காலகட்டம், நீங்களும் வெளியில் வரப்போறீங்க. என்ன பண்ணுறீங்கன்னா உங்களை இப்போ நீங்களே வெளிப்படுத்திக்க போகிறீங்க, அவ்வளவுதான். இதை தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன். என்றைக்குமே நான் தான் இதை செய்தேன்னு சொல்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. செய்யாதவன்லாமே இன்றைக்கி நான் செஞ்சேன்னு சொல்கிறான் ஒரு காரியத்தை செய்யாமல். செய்கிற நாம ஏன் நான் செஞ்சேன்னு சொல்லக்கூடாது? இன்றைக்கெல்லாம் ஒரு கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டியூப்லைட்டை போட்டு உபயம்னு கீழே அந்த டியூப்லைட்டில் எழுதி வச்சுருப்பான், பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு வெள்ளப்பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறான், சில பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் கொடுக்கறது தெரியாமல் கொடுத்துட்ருக்குறான். இன்றைக்கி வந்து வெள்ளத்தில் கூட அரசியல் நடக்குது, வெள்ளத்தில் கூட இன்றைக்கி வந்து பப்ளிக் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுறா, ஃபோட்டோஷாப் ஆப்பிடுச்சு மக்கள் கஷ்டத்தில். இன்றைக்கி அதெல்லாம் அது கிடையாது, அதெல்லாம் இல்லாமல் எதிர்பார்க்காம கொடுக்குற எத்தனையோ அற்புதமான உள்ளங்கள் இருக்கிறாங்க. அதில் முக்கிய இடம் இந்த துளாராசி. பல பேருடைய சரிவான நேரங்களில் சரியக்கூடிய நேரத்தில் இவங்க உயர்த்தி கொண்டு வராங்க. இத்தனைக்கு காரணம் யார்? புகழை விரும்பாத துளாராசிக்காரர்கள் புகழை விரும்ப மாட்டாங்க. எங்க நீங்க என்னவாக ஆக போறீங்க, அவங்களை இதாக்குறீங்க, இவங்களை இதாக்குறீங்க, நீங்க என்னவாக ஆக போறீங்க? ஆண்டவன் பார்த்துப்போம், ஆண்டவன் மீது பழி, அதாவது பணிந்து அவன் மீது பழி போட்டு வாழக்கூடியவர்கள். இந்த மற்ற மாதிரி பழி கிடையாது, ஏன்னா ஆண்டவனுமே தரலைங்க, அந்த பழி கிடையாது. நான் உனக்கு பலியாக இருக்கிறேன்னு நம்பி வாழக்கூடியவர்கள். அப்போ ஆண்டவன் பார்த்துப்பான்ல, கண்டிப்பாக துளாராசியை பார்த்துப்பான். இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் கிரகப்பெயர்ச்சிகள்லாம் சாதகமாக இருக்கு. அதில் ரொம்ப முக்கியமானது பார்க்கும்போது தெய்வ பலம் இந்த துளாராசிக்கு நிறைய உண்டு. தெய்வம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். ஆனால் தெய்வத்தை அதிகமாக திட்டுறவங்களும் துளாராசிக்காரவங்க தான், ஏன்னா ரொம்ப சோதிக்கிறார்ல கடவுள், அதனால் பயங்கரமாக திட்டிடுவாங்க, கண்ணாப்புனாலும் திட்டிடுவாங்க, ரெண்டு மூணு நாள் பேசாமலாம் இருப்பாங்க கடவுளோட. பிள்ளையாருக்கு மேலே ரொம்ப கடுமையான அதிருப்தியெல்லாம் நடக்கும். அப்புறம் திருப்பி சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையாரை போய் கும்பிட்டுடுவாங்க, உனக்கு தான் எனக்கு செய்ய விருப்பம் இல்லை, நான் அதுக்காக நான் செய்யாமல் இருக்க மாட்டேன், நான் செய்வேன் போ, இப்படி சொல்லக்கூடியவர். அப்போ இந்த துளாராசிக்காரர்களுக்கு அந்த உள்ளம், இப்படிப்பட்ட துளாராசிக்காரர்கள் ஒரு வைரக்கல்லாக மாறுவதற்கு என்ன செய்யணும்னா சனி அங்கு உச்சம் பெறுகிறார். இந்த சனி என்னன்னா சதிக்காரர்களோடு துளாராசிக்காரர்கள் கைகோக்க மாட்டாங்க, சதிக்காரர்களோடு கைகோக்க மாட்டாங்க, சதிக்காரர்களையும் திருத்த முயற்சி பண்ணுவாங்க. இதுதான் துளாராசி. அங்கே தான் அவமானப்படுவாங்க, அங்கே தான் கொஞ்சம் சிரமப்படுவாங்க. அதை பற்றி கவலைப்படாமல் அந்த சதிக்காரர்களோடு கைகோக்காம அவங்களை திருத்துறாங்க பாருங்க, அது சமூகத்துக்கு இவங்க செய்யற நல்லது. ஆடம்பரங்களை அதிகமாக விரும்ப மாட்டாங்க, ஆனால் மற்றவர்களுக்காக இந்த ஆடம்பரத்தை செஞ்சு கொடுப்பாங்க, மற்றவர்களுக்கு இந்த ஆடம்பரத்தை செய்து கொடுப்பார்கள். இதுதான் துளாராசி. இந்த துளாராசியில் இன்னொரு செக்மெண்ட் என்னன்னா தன் பலத்தை உணராதவர்கள் துளாராசிக்காரர்கள்.
முதல்ல ஒரு மனிதன் தன் பலத்தை உணரணும். இந்த பிள்ளைங்க அந்த தன் பலத்தை உணரலை. எனக்கு இவ்வளோ பெரிய பலம் இருக்கா அப்படின்னு நம்பினா மட்டும்தான் மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். அந்த தன் பலத்தை உணர வேண்டிய நிலை இப்போ ஏற்படுது. அது என்னன்னா, நம்மளை பெரிய அளவுக்கு வளர்ச்சிக்கு கொண்டு போகும். துலாராசி அன்பர்களே, தன் பலத்தை முதல்ல நம்புங்க. நீங்கள் தான் பல பேருக்கு சாவியாக இருக்கீங்க, நீங்கள் தான் பல பேருக்கு திறவுகோலாக இருக்கீங்கிறத நம்புங்க. அதனால தான் உங்கள் பல பேர் முன்னேற்றத்துக்கு வராங்க. அதுமாரி ஒரு புது விஷயத்தை மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறதும் நீங்கள் தான். புதுசை கண்டுபிடிக்கிறதும் உங்கள் ரூட்டை தான் பல பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. உண்மையா இல்லையா சொல்லுங்கள். நீங்கள் பொம்பளை பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் காலையில் ஒரு கோலம் போட்டிங்கன்னா உங்கள் கோலத்தை பத்து வீட்டுக்கு அரங்கம் போடுவாங்க. நீங்கள் ஒரு சடை ஒன்று பின்னிக்கிட்டிங்கன்னா பத்து பேர் உங்களை பார்த்து சடை பண்ணிப்பாங்க. நீங்கள் ஒரு பிளவுஸ் ஒன்று தைச்சி போட்டிங்கன்னா அதேமாதிரி பத்து பேர் போடுவாங்க. நீங்கள்லாம் ஒரு விளம்பர பெண்கள், ஆண்களும் அதேமாதிரி விளம்பரத்தில் உள்ளவங்க. விளம்பரமே பண்ணாமல் பண்ணுறது உங்களை நீங்கள் கேட்பீங்க, சார் நான் ஒன்றுமே இல்லை சார், சிம்பிளாக தான் சார். அந்த சிம்பிள் தான் மற்றவங்களுக்கு பிடிக்குது. எப்படிங்க இவங்க இவ்வளோ சிம்பிளாக இருக்கிறாங்க, எப்படிங்க இவங்களுக்கு மட்டும் இந்த பொருள் கிடைக்குது. இந்த துளாராசிக்காரர்களை பார்த்து இந்த பொறாமப்படுவாங்க எல்லாருமே, அப்படியே தெரிஞ்சிடும். ஆண் பிள்ளைகள் அப்படி தான். அந்த பையன் சாதாரணமாக பைக் எடுப்பான், சூப்பராக பைக் எடுக்கிறான் பாரு, எல்லா வேலையும் தான் பைக் எடுத்துறான் பிறனது. ஆனால் அந்த துளாராசி பைக் எடுத்து அது ஒரு பைக். சாதாரணமாக ஒரு செய்கிற ஒரு விஷயம் மற்றவர்களுக்கு பிரமிப்பாக காட்டும். அதனால தான் துளாராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்ன ஆகுது அப்படின்னா, திடீர்னு ஏற்றம், திடீர்னு சரிவு ஏற்படுது. ஏன்னா பல பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த நம்மளை ரொம்ப வாட்ச் பண்ணுறாங்கங்கிறத நீங்கள் தயவு செய்து துளாராசிக்காரர்கள் உணர வேண்டும். நான் பெரும்பகுதி நான் நிறைய முன்னாடி கூட நான் ஒரு இதில் சொல்லியிருக்கிறேன், தயவுசெய்து ஸ்டேட்டஸ்லாம் வைக்காதீங்கன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒன்று சிம்பிளாக ஒன்று வச்சு விட்டுறீங்க ஸ்டேட்டஸை, அப்புறமா ஒரு வாரத்துக்கு கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லுவேன். உங்களுடைய உயர்வு உங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. நான் தான் சொன்னேனே, ஒரு சின்னதாக ஒரு பொருள் உங்கள் வீட்டில் வாங்கி வச்சுருப்பீங்க, அதை வந்து பார்க்குறாங்கன்னா அடுத்த நாள் அவங்க வீட்டில் அந்த பொருள் இருக்கும். அமேசானில் ஒரு நாள் நீங்கள் ஆர்டர் போட்டாலும், ஸ்னாப்டீலில் ஒரு நாள் ஆர்டர் போட்டிங்கனாலும் பத்து வீட்டு பல பல வீட்டுக்கு அதே தொடர்ந்து ஆர்டர் போட்டுகிட்டே இருப்பாங்க. அப்புறம் இதெல்லாம் உண்மை. யூடியூப்பில் நீங்கள் ஒரு நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஓட விட்டு நீங்கள் சவுண்டு வச்சிங்கன்னா மறுநாள்லாம் பக்கத்து வீட்டிலலாம் அந்த சவுண்டு ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒன்றும் கேட்கல, என்னங்க நான் எது பண்ணாலும் மற்றவங்க எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு. அதுக்கு தாங்க நீங்கள் முன்னுதாரணமாக ஆண்டவங்க உங்களை வச்சுட்டான். நீங்கள் பல பேருக்கு வழிகாட்டியாக இருக்கீங்க. இப்போயாவது நம்புறீங்களா நான் பேசுகிறத? இந்த பதிவு பார்த்த பிறகு நீங்கள் நம்புறீங்களா இல்லையா சொல்லுங்கள். நீங்கள் முன்னுதாரணம் தான். முன்னுரை இல்லாமல் ஒரு புத்தகம் கிடையாது. அந்த புத்தகத்துடைய முழு வடிவத்தையும் முன்னுரையில் தெரிஞ்சிடும். அதுக்கு தான் முன்னுரையே எழுதுறது. வழிகாட்டி இல்லாமல் யாருமே வர முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் துளாராசிக்காரர்கள் பல பேருக்கு வழிகாட்டியாக இருக்கீங்க, அது உங்களுக்கே தெரியாது. அதுதான், ஆனால் நீங்கள் சிம்பிளாக இருக்கீங்க, நீங்கள் சிம்பிளாக இருக்கீங்க. இந்த கட்டம் கட்டி வட்டம் கட்டி வாழக்கூடியதெல்லாம் தெரியாது. அப்படிலாம் தெரிஞ்சிருந்தால் எப்படியோ வாழ்ந்துருக்கலாம். இன்றைக்கி கட்டம் கட்டி வட்டம் கட்டி வாழ்கிறவங்களாம் தான் பெரிய ஆள். ஆனால் அது எல்லாத்துக்கும் மூலதனமாக உங்களுடைய ஐடியாவை அவங்க பயன்படுத்துகிறாங்க. இதுதான் உண்மை. இப்போ இந்த துளாராசி வெளியில் வரணும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஐடியாவை கொடுக்காமல் இருக்கிறதா, அதெல்லாம் இல்லைங்க. ஐடியா கொடுப்போம் நம்ம. என்றைக்குமே நான் தான் முதல்ல சொன்னேன்ல, நீங்கள் என்ன தான் தூக்கி எறிஞ்சாலும் திருப்பி அவங்கள்ட்ட போய் ஒட்டிப்பீங்க. வேண்டான்னு ஒதுக்குனாலும் அவங்கள்ட்ட வந்து சேர்ந்துருவீங்க. உங்களுக்கு வந்து உங்களை யாராவது பகையாக பேசினாலும் உங்கள்ட்ட உதவின்னு கேட்டால் உடனே செய்வீங்க. பண உதவி வரைக்கும் நீங்கள் முதல்ல செய்யக்கூடிய ஆள் நீங்கள் தாங்க. பண உதவி, பல பேரில் பண உதவியே செய்ய மாட்டான், பணம்னு கேட்டால் ஓடி ஒளிஞ்சிருவான். ஆனால் அந்த பணத்தை வாங்கிட்டு உங்களை மட்டும்தான் ஏமாற்றுவாங்க. குறிப்பிட்ட காலத்தில் கொடுக்கவே மாட்டாங்க. நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா திருப்பி உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப சிரமப்படுவீங்க. நீங்கள் யார்ட்டையாவது பணத்தை வாங்கி கொடுத்துட்டு இன்னும் ரொம்ப சிரமப்படுவீங்க நீங்கள். ஏன்னா அவனுக்கு நீங்கள் கொடுக்கணுமே. அப்போ நீங்கள் எதையாவது அடமானம் வச்சாவது கொடுக்கணும். ஆனால் உங்கள்கிட்ட வாங்கினவன் திரும்பி கூட பார்க்க மாட்டான். நீங்கள் அவங்ககிட்ட யாசகம் கேட்கணும். ரொம்ப வித்தியாசமான வாழ்க்கை உங்களுக்கு, ரொம்ப வித்தியாசமான வாழ்க்கை. இதுக்கு என்ன காரணம்னா, நீதியை நீங்கள் பின்பற்றுறீங்க,
ஆனால் உங்களை பக்கத்தில் இருக்கிறவங்கள நீதியை பின்பற்ற மாட்டுறாங்க. சனி உங்கள்கிட்ட மட்டும்தான் உச்சம், மற்றவங்கள்ட்ட உச்சம் வரலையே. புரியுதா இப்போ உங்களுக்கு? இன்னும் சொல்லவா ஒரு வார்த்தை, நீங்கள் ஏதாவது சபிச்சிங்கன்னா உங்களுக்கு பாதிச்சிடும், அது தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் யாரையாவது சபிக்கிறீங்க, சபிக்கிறீங்கன்னா என்னென்ன நல்லாவே இருக்க மாட்டடா, நீ பாடுற கீழே உள்ளுடையா இல்லையா பாடுற அப்படின்னா நீங்கள் உழுந்துருவீங்க. இது என்னடா பம்பா போச்சு, நான் வந்து மனசார சொல்லலைங்க, அவன் பண்ண வேலைக்கு அப்படி சொன்னங்க, பல்ல கடிச்சுக்கிட்டு, ஆனால் நான் உழுந்துட்டேங்க. அதுதான் துளாராசி. அப்போ என்ன பண்ணலாம், எல்லாரையும் வாழ்த்து, நல்லாரு நல்லாரு நல்லாருன்னு சொல்லு. கடவுளோட பிள்ளைகள் துளாராசிக்காரர்கள். இது இன்னொரு பங்கு துளாராசியை இப்போ புரிஞ்சுக்கணும். சூரியன் அங்கே நீசம், அதனால தான் புகழ் பெற முடியல, பேர் வாங்க முடியல, கௌரவம் வாங்க முடியல. ஆனால் இந்த கௌரவம் பேர் புகழ் எல்லாமே நீங்கள் இல்லாதப்போ எல்லாரும் உங்களை பற்றி தான் பேசுவாங்க. நீங்கள் இல்லாதப்போ உங்களை பற்றி தான் பேசுவாங்க. உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், செல்வாக்கு செல்வாக்கு எல்லாமே கிடைக்கும். பண விஷயம் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே கிடைக்குங்க, பணம் வரைக்கும் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கும். ஆனால் உங்களை நீங்கள் செதுக்கிக்க முடியாமல் தவிக்கிறது தான் இப்போ முக்கியம். இதெல்லாம் தெரிஞ்சு நல்லா வரத்துக்கு ஒரு குரு ஞானம் உங்களுக்கு கிடைக்கணும், குரு ஞானம் கிடைக்கணும். நீங்கள் யாரை முதல்ல நம்பணும்னா உங்களை நம்பணும், உங்களை ஒரு குருவாக நினைக்கணும். நான் தாண்டா பல பேருக்கு வழிகாட்டியிருக்கிறேன், இனிமேல் எனக்கு நானே வழிகாட்டிக்கிறேன்டா அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு சபதம் எடுக்கணும். பல குருமார்கள், பல நல்லவர்கள், பல பெரியவர்கள்ட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கணும். அவங்களுடைய பிளஸ்ஸிங் உங்களை வாழ்க்கையை உயர்த்தும். உங்களுக்கு எல்லாரோடையும் நல்ல டச்சப்புக்கு வந்துடுவீங்க. நீங்கள் மாமனார் மாமியார் அப்பா அம்மா எல்லா உறவுகளோட நல்ல டச்சப்புக்கு வந்துடுவீங்க. உங்களோட குரு உங்கள் மனசு, உங்கள் மனசை நீங்கள் குருவாக எடுத்து நீங்கள் அவங்களோட டையப் போச்சு ஆகணும். மனக்குரு தான் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். துளாராசிக்காரர்களே, உங்களை யாராலையும் மாற்ற முடியாது, உங்களை யாராலையும் மாற்ற முடியாது, உங்களால் மட்டும்தான் உங்களை மாற்றிக்க முடியும். நம்புறீங்களா? இப்போ இதே ஒவ்வொரு ராசிக்கும் சொன்னேன், நண்பனால் உங்களுக்கு யோகம் கிடைக்குன்னே, அப்பாவை வணங்குங்க அப்பாவால் யோகம் கிடைக்குன்னே, அம்மாவோட யோகம் கிடைக்குன்னே. உங்களுக்கு நீதி தான் யோகத்தை கொடுக்கும், ஜட்ஜ்மெண்ட் தான் யோகத்தை கொடுக்கும். நீதி தேவதை யாருன்னா அது நீங்கள் தான், நீதிமான்கள் நீங்கள் தான். அப்போ நீங்கள் நீதிப்படி நடக்கிறதுனால அது நீங்கள் மட்டும்தான் உங்களை வந்து ஒளி வெள்ளத்துக்குள்ளே கொண்டு வர முடியும். அதனால் என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு நாளும் நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், அதில் எத்தனை பர்சன்டேஜ் நமக்கு லாபமாக செய்ய போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு பண்ணுங்கள். நிச்சயமாக துளாராசிக்காரர்களே மிகுந்த வெற்றிக்குள்ளே வருவீங்க. குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள். குருவை நீங்கள் நிறைய வணங்குங்க, உங்கள் மனக்குருவை அதிகமாக வணங்குங்க. ரொம்ப ஏதாவது மன கஷ்டமாக இருந்ததுன்னா அரச மரத்தடி வேப்ப மரத்தடி இந்த இடத்துல போய் உட்காந்து 10 நிமிஷம் உட்காந்து பேசுங்க உங்கள் மனசோடு. சார் அங்கெல்லாம் நான் எங்கே சார் போகுதுன்னா மொட்டை மாடிக்கு போய் உட்காந்து பேசுங்க. இல்லையா உங்களுக்கு பிடித்த அன்னதானத்தை நல்ல ஒன்று பருமாறுங்க, இல்லைன்னா சமைச்சு போடுங்க. 4 பேருக்கு மனசு ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க. பெண்களாக இருந்தால் சமைச்சு போடுங்க, ஆண்களாக இருந்தால் பருமாறுங்க. 4 பேருக்கு பக்கத்தில் நில்லுங்க. அதுவே நீங்கள் உங்களை மட்டும் தனிமையில் கொண்டு போயிடாதீங்க துளாராசிக்காரர்களே. தனிமை உங்களுக்கு பேராபத்து. நான் முதல்ல சொன்னேன், அதாவது வேப்ப மரத்தாடி அரச மரத்தில் போய் உட்காருங்க, தனியாக உட்காருங்க. அதாவது 10 பேர் இருக்கிற இடத்துல நீங்கள் போய் உட்காந்துருக்கணும். தனிமே உங்களுக்கு பெரிய ஆபத்து, வேண்டாம். நீங்கள் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாயிடுவீங்க. துளாராசிக்காரர்கள் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாயிடுவீங்க. வேண்டாம் கண்ணுங்களா, நீங்கள் தனிமையில் போய் உட்காரக்கூடாது. தெய்வ வழி தான் உங்களுக்கு பெரிய வழி. நானும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன், ஒரு பெரிய புதிய ஒளி உங்களுக்கு கிடைக்கப் போகிறது, வெளிச்சம். இது எப்போ உங்களுக்கு பிடித்த மாதிரி நீங்கள் உங்கள் ஒர்க்கை செய்ய ஆரம்பிக்கும் போது. செய்யலாமா? வாழ்த்துக்கள், நல்லது நடக்கும். தெய்வ பலம் இருக்கு துளாராசிக்கு, தெய்வம் உங்களோடு இருக்குங்க, அந்த தெய்வத்தோட ஒளி உங்களுக்கு இருக்குங்க, அது போதும். சவாலை சமாளிப்போம், சந்திப்போம். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.